மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. முன்னாள் கணவன் பிக் பாஸுக்கு பின்னால் கணவனா? அந்த அளவுதான் பிக் பாஸ் இருக்கையில இருந்த புருஷனா? இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த இப்பதான் என் கொஞ்ச நாளா ஹஸ்பண்டா வேலை பார்த்தேன் அப்படின்ற கதை தான் ஓன் கதை. என்ன பொண்டாட்டினா, பொண்டாட்டினா எப்படி அவங்களோட இது, அதோட பேர் என்னன்னு நான் சொல்கிறேன், நான் உனக்கு சொல்லித்தரேன் டி. இரு சொல்கிறேன். என்ன இம்மா ரொம்ப ஓவராக ஆடுற, அப்படியே விட்டா பா. என்னமோ நீ என்னமோ கேட்டியம்மே ரவீந்திர அண்ணனை, என்னமோ நீ வந்து அந்த பொம்பளைக்கு வாழ்க்கை கொடுப்பியா, சோறு போடுவியா, காசு கொடுப்பியா, கண்டுக்குவீங்களா? வச்சு இங்கே உன்னைய மாதிரி புதுசு எடுத்துட்டு தெரியுதாங்களா? இல்லை கேட்குறேன், எலிசபெத் அக்கா, அந்த அக்கா என்னைக்கா இருந்தாலும் அவன் பூசை அவன் காலடியில் வந்து விழுவான், சரியா? அதை முதல்ல நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா அந்த நாளை முடிச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறேன், நீ என்கிட்ட வந்து கேள்வி கேள்வி, நானும் உனக்காக இங்கே எல்லாம் பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன், நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்க மாட்டேன்ற? நீனா அவ்வளோ பெரிய ஆளா? ஆனால் உன்னை பீட்டர் பகன் நினச்சிக்கிட்டியா ரவீந்திர அண்ணனை? ஏண்டியே பீட்டர் பகன் நினச்சிக்கிட்டியானே அடுத்த என் பொண்டாட்டிக்கெலாம் வாழ்க்கை கொடுக்குறதுக்கு? அவன் தான் வந்து ஊரா ஊரா விட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு தாம்பிளையை பார்க்கறதுக்கே வக்கு இல்லை, நாய் பிச்சைக்கார நாய் லபடே கப்பால் அவனை போய் இது திங்க சொல்லு, ஷிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா, ஷிட்டு ஷிட்டு அதை திங்க சொல்லு. உன வப்பாட்டி பேசுகிறா வந்துக்கிட்டு ரவீந்திர அண்ணனை பேசுறதுக்கு, நீ என்ன கேள்வி கேட்குறேன்னு? ஏன்னோ பெரிய மயிர் மாதிரி தஞ்சாவூரில் ரெண்டு பொண்டாட்டி இல்லையா இங்கே? ஊர் ஊரை நீ இழுத்துக்கிட்டு எதுனா நீ பேசுனா உன் வாயை நான் கிழிச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க. என்ன தஞ்சாவூர்காரங்களை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? எங்கள் தாத்தா திருவாரூர் சைடு தான், என்ன மயிலாடுதுறை அந்த சைடு கும்பகோணம் அங்கிட்டலாம் அங்கிட்டலாம் விளக்க மரம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காங்களாம், போயிடாத. என்ன அங்கிட்டலாம் யாரும் செலிப்ரிட்டின்னு கூப்பிட்றாங்கன்னு போயிடாத. ஆளும் மூஞ்சியும் வர தஞ்சாவூரில் வந்து ரெண்டு புடிச்ச கொண்டாடி வச்சுக்கலையா? உன்னே மாதிரி தான் மானங்கட்டை ஈத்தர மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு, வாயை வச்சுக்கிட்டு வர்ற அப்படியே பேட்டி கொடுக்குறது, ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு. நம்ம எல்லாத்தையும் பேர் விட்டு கூப்பிட்றோம் சார் ரவி. என்னமோ உனக்கான கையாளுங்களா நாங்களா? ஏண்டி இங்கே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எவ்வளோ பெரிய சன் டிவி, எவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டுக்கிட்டே நீ போனாலும் அந்த கவர்மெண்ட்டே நாங்கள் தான், மக்கள் தான். அதை முதல்ல நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. உங்கள் குடும்பத்தில் நடிக்கிறவங்க குடும்பம் கிடையாது உனக்கு, நீ ஒரு இப்போ குப்பை எச்ச. என்ன நடிகர் சங்கத்துலேயும் சரி நடிகை நடிகர்கள் எல்லாருக்குமே கேட்டுப்பார், மக்கள் இல்லாமல் அவங்க வந்துட்டாங்களான்னு கேளு. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க நடித்து தான் மக்களோட பணத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க, சரியா? கவர்மெண்டே நாங்கள் தான். என்ன அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போவீங்க மற்றவங்கள்ட்ட, நீ ஒழுங்கு மாதிரி தான் நீ மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற. என்ன அதே மாதிரி அந்த சொல்லதான் உண்மையில் வர அந்த அம்மா, அவங்க லட்சுமி ராமகிருஷ்ணன், அந்த அம்மாக்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டாகணும். ஏன்னா வெளிநாட்டில் இருந்து அவ்வளோ பேர் சொல்கிறாங்க, ஏம்மா இங்கெல்லாம் கல்ச்சரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கம்மா, உன்னோட இது பற்றி நிறையா பேசுகிறாங்கம்மா, நீ தயவு செஞ்சு அவளை விடாதம்மான்றாங்க. வெளிநாட்டில் கூட எங்களோட மான மரியாதை போகுது, தமிழ்நாட்டில் உள்ள மான மரியாதை வெளிநாட்டில் போய் கொடி கட்டி பறக்குது. ஒன்றால் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், உனக்கும் ஒரு நோட்டு போட்டு வச்சுருக்கேன்ல, சும்மாவா எந்த நேரத்தில் அந்த நோட்டை கையில் எடுத்தேனோ தெரில. அப்படியே வாய் இருக்குன்னு அங்கே ரவீந்திர அண்ணன் இப்போ பேசுகிறேன்மா உங்களாரு, உனக்கு உன் பிள்ளை என்னமோ சொல்லிச்சோமே, ஆர் யூ கிரேசி? அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து 10 வருஷமாக வந்து உங்களுக்கு மதர்ஸ் டே போச்சு, ஃபாதர்ஸ் டே போச்சு, எல்லாமே போச்சு, யாருமே வந்து நம்ம குடும்பத்துலேருந்து வரல அப்படின்னு சொல்லிச்சா? ஏன் அந்த பிள்ளைக்கு தெரியாதா 15 வயசாவது என்னே மாதிரி ஒரு பையன் இருக்கான், பிள்ளை இருக்குன்னு ரெண்டு பிள்ளை இருக்கேன், அந்த பிள்ளைங்கள நடு ரோட்டில் விட்டுட்டு வந்து இப்படி வேணுமானு அந்த பிள்ளைக்கு தெரியாதா? எதுக்கு எடுத்தாலும் உன் குடும்பத்தில் உள்ள உன் மகளை இழுத்துக்கிற, அப்படிதான் அந்த பீட்டர் பால் பையனை இழுத்துக்கிற. அந்த பையனோட தெரிஞ்ச பையன் போல ஃப்ரெண்டு இன்னைக்கு கடைக்கு போனேன், இது நீ உண்மையா பொய்யான்னு கூட நீ நம்பு நம்பாம கூட போ. கடைக்கு போனேன், நேற்று சமைக்கல எதுவும் இது பண்ணல, காலையில் வெள்ளனே டிஃபன் வாங்க போனேன். டிஃபன்களில் ஒரு சின்ன பையன், அவன் சொல்கிறான், அக்கா நீங்கள் சூர்யாதேவி அக்கா தானேக்கா, நான் உங்களை பார்த்தேன், அதனால தான் அக்கா அவளை வனிதா விடாதீங்கக்கா அப்படின்றான். யாரு? பீட்டர் பால் மையனோட ஃப்ரெண்டு போல அந்த பையன், அவன் சொல்கிறான் சின்ன பையன், அந்த பையன் எனக்கு ஃப்ரெண்டு தான்க்கா, அவளை விடாதீங்கக்கா, அவளை முடிஞ்சளவுக்கு கொன்றுனக்கான்றான். அவனுக்குலாம் 13 வயசு 14 வயசு தான் இருக்கும், அவன் எல்லாம் உன்னையெல்லாம் கொல்ல சொல்கிறான், அவன் வயிற்றுச்சல்லாம் நீ விழுந்திருக்கிற, சரியா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களோட வயிற்றுச்சல்ல நீ நல்லா விழுந்திருக்கிற, அதே அதத்தி பேசி நீ பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லி நியாயமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை அது நான் சொல்கிறேன். என்ன நீ என்ன சரின்னு நீ என்ன வேணாலும் பேட்டி கொடு, உன்னை நான் துரத்திக்கிட்டே வருவேன், எங்கே போனாலும் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை நான் துரத்திக்கிட்டே வருவேன், ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேளு. இன்னமும் நான் சொல்கிறேன்,
மன்னிப்பு மட்டும் நீ கேள, என்ன உன் கௌரவம், உன்னோட கௌரவம் இறங்கி போயிடும். என்னமோ 40 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கியாமே, 40 கோடி ரூபா நான் பெரிய இது, அந்த 40 கோடி ரூபா எங்க இருந்துச்சு? உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நடிச்சு மக்கள் தியேட்டர்ல போய் படம் பார்த்து அந்த காசுல இருந்து தான் அடுத்தடுத்த படம் அடுத்தடுத்த படம் பெரிய செலிபிரிட்டி அப்படின்னா மக்களாலதான் செய்ய ரொம்ப அப்படியே வந்து பேசுற பெரிய கோடி சரினா என்ன மயிர் புடுங்கிருவியா நீலாம் வாடி. ஆளும் மூஞ்சியும் பணம் இருக்கு, திமிர் இருக்கு, அவங்க வந்து எடுத்து பார்த்து வந்து அவங்க வந்து பணம் கேட்டு எங்களை பிளாக்மெயில் பண்றாங்க. இங்க நான் ஒன்னு சொல்லவா, சட்டப்படி நீ வந்து டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணது தப்பு. என்ன அதுக்கப்புறம் அவங்க வந்து காசு கேட்குறாங்க, 25 பவுன் நகை, 5-5 லட்சம் பணம் கேட்டாங்க. அப்படி அவங்க கேட்டாங்க கேட்கல அது உண்மையா போய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு நீங்க ஜீவனாம்சம் கொடுத்துட்டு சட்டப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு தான் நீங்க கல்யாணமே முதல்ல பண்ணணும். அப்படி நீங்க பண்ணினால 7 வருஷம் உங்களை தூக்கி உள்ள போடணும் இந்த சட்டம், சரியா? போய் கவர்மெண்ட் போய் சோறையும் சாப்பிட்டுட்டு வாங்க, சும்மாவே நீங்க இங்கிட்ட விஐபியாவே இருந்துட்டா எப்படி? போங்க, போயிட்டு வாங்க. நீ வந்துட்டு ரவீந்திர அண்ணனை வந்து நீ பேசுற, நீ ஏன் அக்யூஸ்டா உள்ள உட்காந்துக்கிட்டு அவ்வளோ சவுடாளாடி உனக்கு ஏண்டி? அக்யூஸ்டா உள்ள உட்காந்துக்கிட்டே நீ வந்துட்டு ரொம்ப அப்படி சட்ட சவுடால் பேசிக்கிட்டு இருக்கிற நாய், மூஞ்சியும் முகக்கட்டையும் வெறுப்பு. அந்த இன்னொரு பொண்ணு ஒண்ணு, அந்த பொண்ணு என்னமோ அருவி படத்துல நடிச்சிச்சு, அந்த பொண்ணு வந்து ஏன்னா ஒரு படத்துல தானே நடிச்சிருக்கோம் உடனே அதுலதான் தெரியும் அப்படின்னு நீ சொன்னியாமே. நானும் உன்ன ஒரே ஒரு படத்துல தான் விஜய் கூட பார்த்தேன், எங்க அக்கா விஜய் அண்ணன் கூட நடிச்சிருந்தத. நானும் அந்த ஒரு படத்துல தான் பார்த்தேன், நீ வேற எந்த படத்துல வந்து நடிச்சு அப்படி கிழிச்சிட்ட ஏண்டி? இதெல்லாம் இன்னும் பிக் பாஸுக்குள்ள வந்தா, பிக் பாஸுக்குள்ள நீ வந்து ஏமாத்தி உள்ள நுழைஞ்சு வந்த திருட்டு முண்டை நீ, நீ நான் ஃப்ராடு, நீ வந்து எங்களை வந்து நீ பேசுறியா? மக்களை வந்து குப்பை சாக்கடைன்ற, நீ நான் உன்னை விடவே மாட்டேன் மவளே, உன்னை உள்ள தள்ளுற வரைக்கும் நான் உன்னை நான் ஓயவே மாட்டேன். இது மட்டும் நல்லா நீ நான் மைண்டில் வச்சுக்கோ. என்ன மன்னிப்பு கேட்கணும் நீ கண்டிப்பாக, உன்னை நான் விடவே மாட்டேன். நீ எவ்வளோ பெரிய டெல்லி ஹைகோர்ட்டுக்கே போ, என்ன டெல்லி ஹைகோர்ட்டுக்கே போ, சரியா? டெல்லி ஹைகோர்ட்டுக்கே நீ போ, அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். என்ன என்னோடய நம்பர் வச்சுருக்கேல்ல, அது என்னோடய ப்ரூஃபில் வாங்கினது, அந்த நம்பரில் தான் எல்லா இதுவுமே நான் வச்சு, என்னோடய ப்ரூஃப் தான் எல்லாமே நான் வச்சுருக்கிறது. இந்த டிஜிட்டல் இந்தியாவில் என்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, சரியா? ரொம்ப ஓவராக வந்துட்டு நீலாம் வந்துட்டு என்னையே வந்துட்டு நீ வந்து பேசுகிற தெரியுமா? என் மேலே பொய்யான ஒரு குற்றச்சாட்டு போட்ட தெரியுமா? மீடியாவை கூப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு டிக்டாக் வச்சுக்கிட்டு வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுருக்காங்களா? நாங்கள் வந்து கஞ்சா விற்கிறோம் கஞ்சா, மவளே அதுக்காகவே உன்னை நான் பாரு என்ன பண்றேன்னு, இல்ல என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன்டி. அது என்னங்கப்பா, அது என்னங்கப்பா, அநியாயத்தையே ரொம்ப நியாயமா பண்றீங்க நீங்க. அது அதுதான் செம்ம. நேத்து நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்களே, வேற லெவல். அதாவது ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும்னா, நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்த ஒரு ஆஃபீஸ், அப்படியே போகுது, ஒரு கார் வருது நிற்கிது, நின்னோடனே அதிலிருந்து சாப்பாடு வருது, சாப்பாட்டே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுலன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனு, உள்ளுக்குள்ளே பார்த்தா கீ ரைஸு, அதெல்லாம் சரி, நல்லா வெஜ்ஜு ஸ்டியூவிலேருந்து வச்சு செய்கிறது வரைக்கும் எல்லாம் பிரமாதமாக தான் இருந்தது. பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே அடடடடடடடடா, கல்யாண மாலை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒரு அருமையான மகள், உங்களுக்கு அருமையான மருமகள், உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தது. அதெல்லாம் சரி பிரதர், அதெல்லாம் சரி. அந்த ஆஃபீஸ் யாருது? ஆக்சுவலாக ஒரு 2-3 லைவில் இந்நேரத்துக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் ஒன்று சொன்னீங்களே, அது எப்படி எப்படி எப்படி? நான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன், வெரி கேஷுவலாக. பாஸே நாளைக்கு ஒரே ஒரு தடவை ஒரு மணி நேரம் எங்கே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் லைவ் போயிட்டு வாங்க பார்ப்போம். ஒரே ஒரு மணி நேரம், ரொம்பலாம் வேணாம், ஒன்லி 1 ஹவர் ப்ரோ, ட்ரை ப்ரோ. நீங்கள் அதுக்குள்ளே இப்போ இட்லி உப்புமாவே பண்ணி சாப்பிடுங்க, முயற்சி பண்ணுங்கள், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ஆஃபீஸை நல்லா வைடரில் தான் எடுத்தீங்க, ஆனால் நீங்கள் யோசிக்காமல் விட்டீங்க. அந்த ஓனரோட அம்மா, அந்த ஓனருக்கு டைவர்ஸ் பேப்பர் இன்னைக்கு காலையில் அனுப்பிச்சிட்ருக்காங்க, அது தெரியுமா? செய்யுங்க ப்ரோ, ஆனால் எல்லாரையுமே செஞ்சிங்கன்னா எப்படி ப்ரோ? அது சரியில்லைல்ல ப்ரோ, தப்பு இல்லை ப்ரோ. அது போக ப்ரோ, ஆனாலும் குறும்பு ப்ரோ, நீங்கள் என்ன லெவலில் பண்ணுறீங்க நீங்கள்?
அதாவது என்ன ஒரு சோகம், என்ன ஒரு டிப்ரெஷன், என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் உங்களுக்கு. சச்சா கேட்கும் போதே எனக்கு வந்து மூணு, நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்கிட்ட மொத்தமே நாலு டிஷ்யூ தான் இருந்தது. அதுக்கப்புறம் போய் சட்டையாலே